சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் இன்று நாம் நமது குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக 12 வயது முடிந்தவுடன் ஆண் பெண் இரு குழந்தைகளையும் நாம் இன்று பரிந்துரைக்கப்படும் இந்த பூரண வஜ்ராசனம் என்ற பயிற்சி முறையை ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் பயிற்சி செய்ய வைக்க வேண்டும். இந்த பூரண வஜ்ராசனமானது உயிராற்றலை சேமிக்கும் திறன் கொண்டதாகும். இப்பொழுது அந்த பூரண வஜ்ராசனம் செய்முறையை காண்போம். முதலில் வஜ்ராசனத்தில் அமரவும். கைகளை முழங்காலின் மீது வைத்து கண்களை மூடிய நிலையில் 3 முறை ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடவும். இப்பொழுது இந்த பூரண வஜ்ராசன நிலைக்கு செல்வோம். கால்களை ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து விடவும். பிருஷ்ட பகுதியானது தடையில் படிந்திருக்க வேண்டும். 3 முறை ஆழ்ந்த உட்சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடவும். பூரண வஜ்ராசனத்தின் பக்கவாட்டு நிலை. இந்த பூரண வஜ்ராசனம் செய்யும் பொழுது பாதங்கள் வெளியே இருக்க வேண்டும். பிருஷ்ட பகுதியானது தரையில் படிந்திருக்க வேண்டும். 3 முறை ஆழ்ந்த உட்சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடவும். பூரண வஜ்ராசனத்தின் பின்னால் அமர்ந்திருக்கும் நிலையை நாம் காண்போம். இந்த பூரண வஜ்ராசனம் செய்முறையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நிலையிலும் செய்து காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் பயிற்சி செய்யும் போது ஏதாவது ஒரு நிலையில் மட்டும் செய்யலாம். ஒவ்வொரு முறையும் முன்னால் பக்கவாட்டில் பின்னால் என திரும்பி செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் 3 நிலைகளிலும் ஒவ்வொரு ஆசனங்களையும் நாங்கள் காணொளியாக வெளியிடுகிறோம். இந்த பூரண வஜ்ராசனத்தின் உன்னதத்தை உணர்ந்த நாம் இனி வரும் நாட்களில் நமது குழந்தைகளின் உயிராற்றலை சேமிப்பதற்காகவும் மற்றும் தண்டுவடத்தை சீராக்கி நாளமுலா சுரப்பிகளின் இயக்கத்தையும் சீராக்கி மூளைக்கு தேவையான அளவு அதிக பிராணசக்தியை கொண்டு செல்ல வைத்து நம் குழந்தைகளை ஒரு உன்னத குழந்தைகளாக இந்த சமுதாயத்திற்கு தந்து அவர்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து நம் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். சந்தோஷம்.